பொறியியல் சேர்க்கை குறித்த விவர குறிப்பேட்டை அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அதன்படி இளநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கல்வித் தகுதிகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி இயற்பியல், கணிதம், வேதியியல், கணினி அறிவியல், மின்னணுவியல், தகவல் தொழில்நுட்பம், உயிரியல், உயிரி தொழில்நுட்பம், விவசாயம், தொழில் படிப்புகள், இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிராக்டிசஸ், இன்ஜினியரிங் கிராபிக்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ், தொழில் முனைவோர் ஆகிய பாடங்களில் ஏதாவது மூன்றை படித்திருந்தாலே பொறியியல் படிப்புகளில் சேரலாம் என AICTU தெரிவித்துள்ளது. கணிதம், இயற்பியல் பாடங்களை தவிர பிற பாடங்களை எடுத்து பொறியியல் படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் இணைப்பு படிப்பு ஒன்றை நடத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் டூ தேர்வில் 45% மேல் மதிப்பெண் எடுப்பவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேரலாம் என்றும், பட்டியலின மாணவர்கள் 40% எடுத்தால் போதும் எனவும் கூறப்பட்டுள்ளது. AICTEயின் இந்த புதிய முடிவுக்கு கல்வியாளர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் போன்ற புதிய படிப்புகளுக்கு கணித அறிவு கட்டாயம் என கணித ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.